ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பலன்களுடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதாவது ஜனவரி மாத ராசி பலன். நிறைய பேர் கொஞ்சம் டிலே இந்த முறை, வெரி வெரி சாரி ஃபார் த டிலே. முதல்ல மூன்று விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். முதல் நன்றி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 400,000 வந்துட்டோம். அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லிங்க் வந்து அப்லோட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தான் உடனே ஷேர் ஆகுது, இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகுது. குயிக்காக இன்ஸ்டாவாக நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணிங்க. ரெண்டாவது தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதந்தோறும் பலன் கொடுக்குறோம். ஜனவரி மாதம், ஃபெப்ரவரி, மார்ச், அதேமாதிரி டிரான்சிட் பலன்கள் இது அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. எல்லாரும் சொன்ன காமனான விஷயம் ஷேர் பண்ணுது. ரொம்ப ரொம்ப ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது 80%, 70% இல்லைனா 90%, ஒரு சிலருக்கு 100% கூட மேட்ச் ஆகுது. ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும் தான் பொருந்தலன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. மூணாவது விஷயம், லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணவங்களாம் எங்களுக்கு கொடுத்த மெசேஜ் என்னென்னா, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நாங்கள் வேறு நாட்டில் இருக்கோம், வேறு ஊரில் இருக்கோம், எங்களால் வந்து ஒரு ஜாதகத்தை ப்ரிப்பேர் பண்ண முடியல, மேட்சிங் கம்ஃபர்டபிலிட்டி பார்க்க முடியல. பட் ஆன்லைன்லேயே இந்த சர்வீஸ் நீங்கள் கொடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட் டேவே ரிசீவ் பண்ணுறோம், இல்லை ஒன் ஆர் டூ டேஸில் ரிசீவ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் போவோம். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2022. மகர ராசி, மகர ராசி 2022 ஜனவரி மாத பலன்கள். ஸோ ஜான்ல வந்து 2022 மகரம் அப்படிங்கிற ராசி எடுத்தோம்னா, சாட்டனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹவுஸில் புதனோட, சூரியனை வந்து இணைஞ்சிடும். சூரியன் பட் லாட் ஆஃப் வெயிட். கரியரில் எடுத்து பார்ப்போம். முதல்ல கரியர் ரிலேட்டடாக பார்ப்போம். சுக்கரன் உங்களுக்கு 12, க்ளீனாக பாயிண்ட் போதுங்க. சுக்கரன் வந்து உங்களுக்கு 12. செவ்வாய் வந்து மந்தோட பிகினிங்கில் 11th ஹவுஸில் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருக்குது. ஆனால் கரியர் பிளான்ட் யார்னா சுக்கரன் தான். அதே செவ்வாய் வந்து உங்களுக்கு சுக்கரனோட இணைய போகுது எப்போனா செகண்ட் ஹாஃபில், அதுவும் 12 வந்துடும். பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒரு இடத்த விட்டு வேறு இடம் நகரணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா ஃபோர்ஸ் டு சேஞ்ச், என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வேறு இடத்துக்கு மாற சொல்கிறாங்க. இடம் மாற்றம், ஊர் மாற்றம், பிரயாணம், திடீர்னு வேலை எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பலன் தான் ஃபேவராக இருக்குது இது மகரம்க்கு. புதுசாக ஜாபை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது என்ன சொல்கிறது, வேறு யாரையாவது ரெக்கமெண்டேஷன் கேட்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி கடுமையாக முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். சுற்றி வலிச்சு தான் பலன் நடக்கவே தவிர யதார்த்தமாக ஈஸியாக நடக்கிற மாதிரியான டைம் இல்லை. ஸோ பாயிண்ட் கிளியராக புரிஞ்சுங்க. ஜாப் ரிலேட்டடாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், விடாமுயற்சி இருந்தால் வெற்றி உண்டு. லொக்கேஷன் சேஞ்சுக்கு சான்ஸ் நிறைய, ட்ராவல் பண்ண சான்ஸ் நிறைய, ஃபோர்ஸ் டு சேஞ்ச் நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடலாம். பிஸ்னஸில் மகர ராசியில் இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜான் மந்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், மூணு ரீசன் சொல்கிறேன். நம்பர் ஒன், ஜென்ம சனி சம்டைம்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து கெடுத்து விட்டுடும். செகண்ட் ரீசன் என்னென்னா, ரெண்டில் குரு, இந்த ரெண்டில் குரு வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்குமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு குரு வந்து செகண்ட் ஹவுஸில் நல்ல விஷயம் கிடையாது. இது ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஜாகிரதை. நான் சொல்லுது பிஸ்னஸில் மட்டும். மூணாவது வந்து சுக்கரன் வந்து உங்கள் தொழில் கிரகம், லாபாதிபதி செவ்வாய் எல்லாம் 12 வந்திருக்காங்க, வராங்க இந்த இந்த ஜனவரியில். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் டோன்ட் லூஸ் யுவர் மணி. ஸோ மகரம் பிஸ்னஸ் சைடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. அடுத்தது நம்ம வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சைடில் எடுத்துப்போம். கல்யாணத்துக்காக வரன் பார்க்குறீங்க, 7 சனி நடக்குது, அதுவே உங்களுக்கு ஒரு தடை பண்ணுது. சுக்கரன் 12 இருக்குது, மறுபடியும் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல. எந்த பொண்ணும் ஓகேன்னு நீங்கள் சொல்ல, எந்த பொண்ணும் ஒரு பையனையும் ஓகே சொல்ல, அந்த மாதிரி ஸ்டேட். ஏன்னா சுக்கரனும் 12, செவ்வாயும் 12. செவ்வாய் மேலே இண்டிகேட் பண்ணோம், சுக்கரன் ஃபீமேலே இண்டிகேட் பண்ணோம். இந்த ரெண்டு பேருக்குமே, ஆண் பெண் இருப்பாளருக்குமே ஒரு திருப்தி இல்லை. வரன் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ பார்க்குறோம் பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் ஒரு திருப்தியாக இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம், முயற்சி பண்ணலாம், பட் கன்க்ளூட் பண்ண வேண்டாம், இன்னும் டைம் எடுத்துக்கலாம். இப்போ தானே மந்த் பிகினிங் ஆகுது, இது வந்து ஃபேமிலி லைஃப்பில். அதே மாதிரி ஃபேமிலி, ஒரு ஒரு இப்போ கல்யாண விஷயம் சொன்னேன், ஃபேமிலி அப்படின்ற விஷயத்தை எடுத்தோம்னா 12 உள்ள சுக்கரன், 12 உள்ள செவ்வாயெலாம் என்ன பண்ணோம், தேவையில்லாத சண்டையை அப்படியே ரைஸ் பண்ணி விட்டுடும். இந்த சனி வேறு ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும். ஏன்னா புதன் வேறு கூட இருக்குது, நம்ம சொன்னதெல்லாம் நடக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், நம்ம பாட்டை நமக்கு ஒத்து போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமாக கொடுக்கும். ஆனால் இங்கே சுக்கரனும் செவ்வாயும் 12 இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தெரியல. அந்த எதிர்பார்ப்புகள் சம்டைம்ஸ் வந்து தோல்வி அடையலாம், சம்டைம்ஸ் பார்ட்னர் புரிஞ்சிக்காமல் போகலாம், உங்களுக்கு ஈகோ ஜாஸ்தியாகிற மாதிரி ஆகும், கோபம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா சிம்பிள், நோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுங்க. அதுதான் மகரத்துக்கு இந்த மாதம் நல்லது.
ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேர்ஸில் உள்ளவங்களுக்கு கூட அந்த இன்ட்ராக்ஷன் அந்த எனர்ஜி இதெல்லாம் கரெக்டாக கிளாஷ் ஆகிடும், தேவையில்லாமல் கிளாஷ் ஆகும். ஸோ பெட்டர் கொஞ்சம் டைம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் மகரத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். சைல்டு பர்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கலாம் சொல்லுவேன். ரெண்டில் குரு அந்த முயற்சி ரொம்ப காலமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சக்ஸஸ் இந்த மாதம் ஆகும்னு சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேவர், எந்த விதமான கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு கிடையாது. ஃபேமிலி மேட்டர்ஸ் தலையிட மாட்டீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்த்தை பற்றி கவலை கிடையாது, உங்களுக்கு வந்து வெல்த்தை பற்றி கவலை கிடையாது, ஜாப் பற்றி கவலை, எதை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு படிப்பு மட்டும் தான் கவலை நினச்சின்னா கவலைப்பட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு புதன் சூரியன் நல்லாயிருக்கு. எஜுகேஷனுக்கு மாணவர்களுக்கு என்னென்னா, இப்போ அவங்களே அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் மாதிரி, அப்பா தொல்லை பண்ணல, அம்மா தொல்லை பண்ணல, தாத்தா பாட்டி தொல்லை பண்ணல, இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தொல்லை பண்ணல, இல்லை அவங்களுடைய காலேஜில் இல்லை ஸ்கூல்லலாம் யாருமே தொல்லை பண்ணல, அவங்களே அவங்கள தொல்லை பண்ணிக்க எப்படி பண்ணிக்கிறாங்க? சனி ஜென்மத்தில் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பயம், நம்ம எழுதிடுவோமா, பாஸ் ஆகிடுவோமா, ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, ஃபியூச்சர் கரெக்டாக போகுமா, பிளான் பண்ணபடி நடக்குமா, இதை படிக்கலாமா, அதை படிக்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ். ஸோ மகரத்தில் பிறக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பிறரால் உபத்திரவங்களுக்கு கிடையாது, நீங்களே உங்களை குழப்பிக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தை தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா, ஏதாவது முக்கிய முடிவுகள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்காக எஜுகேஷனில் எடுக்க போகிறீங்கன்னா, யூ ஷுட் ஹோல்ட், அதை ஒன்று தள்ளி போடலாம், இல்லை அதுக்குறான சரியான நபர்கிட்ட போய் ஒப்படைச்சிடலாம். உங்களுக்கு வந்து உங்கள் 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 டீச்சர் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வெல்விஷர் யார், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட், உங்கள் ஃபாதர் தான் பெஸ்ட் கைடு, உங்கள் மதர் தானா, நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம். நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க, அவங்க சொல்கிற அட்வைஸ் அப்படியே கேட்டுக்குங்க, நல்லது, அது ஒரு நல்ல டைமாக நான் சொல்கிறேன். மகரம் பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தை தள்ளி போட்டுருங்க. குறிப்பாகவே ஏஜ் ஒரு வேளை நீங்கள் 27-28 தான் இருக்கிறீங்க, 18-19-20-25-22 இந்த வயசில் உள்ளவங்கலாம் பைக் வாங்க போகிறீங்கன்னா உஷார், ஜென்மசனி போயிட்டுருக்கு, அடுத்து பாதசனி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பைக் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பேரில் வாங்க வேண்டாம், ஓவர் ஸ்பீட் போக வேண்டாம், நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டாம், குறிப்பாக டூ வீலரில் சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, ஏன்னா இந்த ஏஜில் உங்களுக்கு வந்து பயங்கரமான வேகம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், ஒரு ஹை லெவல் எனர்ஜி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, பட் ஆனால் இது டேஞ்சர் ஜோன் டைம், பி சேஃப் தான் நான் சொல்கிறேன், பி சேஃப். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒருவேளை இந்த ராசி பலனை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ யாராவது ஒருத்தர் வந்து மகரத்தில் இருந்தாங்கன்னா வாகனம் வாங்கும் போது ஜாக்கிரதை, அபவ் 30 இருந்தால் இந்த மாதம் வாங்க வேண்டாம், பட் நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணி வாங்கிக்கிங்க, ஏன்னா சுக்கரன் பொசிஷன் நல்லா இல்லை. வீடு வாங்குற விஷயத்தில் கூட நீங்கள் இப்போ வாஸ்து கரெக்டாக அமையாது, வீடு வந்து ஒரு நம்பர் கரெக்டாக அமையாது, அந்த மாதிரி செவ்வாயோட பொசிஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டு யோசிச்சு வாங்கிக்கிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சரியான டைம் இல்லை. January 2022 ஹெல்த் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தோம்னா மகரம் ஜென்மசனி மைண்டை தான் டிஸ்டர்ப் பண்ணுது, 12 உள்ள சுக்கரன் ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுது, 12 உள்ள செவ்வாய் உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல்லையோ இல்லை பாடி பெயின்லேயோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வயிறு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, கோபம், சாப்பிட்றதுக்கு சரியாக பிடிக்கல, உணர்ச்சி வசப்படுற எண்ண அதிர்வுகள், உணர்வு போராட்டங்கள், உடல் வலிகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாவது நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சேஃபாக இருங்க. கிச்சனில் இருக்கிற பெண்மணிகள், குறிப்பாக பெண்கள், செவ்வாய் 12 இருக்குது, நீங்கள் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணும்போது, இந்த மிக்ஸிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, ஏதாவது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டாக யூஸ் பண்ணும்போது சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க. படிக்கட்டில் நடக்கும்போது கூட சேஃபாக இருங்க. மகரம் நான் நிறைய கொஞ்சம் அலர்ட் தான் கொடுக்குறேன், ஹவுஸ் ஒய்ஃப் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்லத்தரசிகளுக்கெல்லாம், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் சேஃபாக இருங்க. ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஹெல்த்து ஃபிட்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்க, புது முயற்சிகள், பசங்களுக்கு பாகப்பிரிவினை கொடுத்துடலாம், கல்யாணம் பண்ணிப்பா, எதுவாக இருந்தாலுமே ஒரு கவனத்துடன் செயல்படுங்கன்னு நான் சொல்கிறேன். மகரம் January 2022 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக முடிவு எடுக்கக்கூடிய நல்ல மாதம் கிடையாது. எல்லாத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், நீங்களே உங்களை ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, புத்தாண்டு வாழ்த்துக்கள், பட் ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல உங்களுக்கு, அடுத்தடுத்த டிரான்சிட் நடந்துச்சுன்னா பெட்டர் ஆகிடு, ஏன்னா சுக்கரன்லாம் மாத கோள்கள் தான். பிகினிங் வந்து கொஞ்சம் ஒரு நிதானமாக, இப்போ ஒரு குரூப்பில் 10 போகிறீங்கன்னா 9 போன பிறகு நீங்கள் போங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ மகரம், பி சேஃப், ஹாப்பி நியூ இயர். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்துடைய ஒரு பொது பலன், வருஷ பலன் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன், நியூமராலஜியும் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 விஷயம் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். 1, நீங்கள் ஒரு பலன் பார்க்கும்போது உங்கள் ராசி லக்னத்தை புரிஞ்சு பார்த்துங்க. அது அந்த வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க, பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ராசியாக ஜாதக பலனாக ராசி பலன் நான் கொடுத்துருக்கேன், அது டெஃபினேஷன் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள்.
நம்பர் டூ, லேர்ன் ஆஸ்ட்ரோல போய் ஆஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ண உங்களுக்கு பேசிக் புரியும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். உங்கள் அதிர்ஷ்டம் என்ன, துரதிருஷ்டம் என்ன, உங்களுடைய யோகம் என்ன, பலகீனம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் லேர்ன் ஆஸ்ட்ரோ கொஞ்சம் பாருங்கள். எல்லாருமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ஜாதகம் முதல்ல கிளியராக வச்சுக்குங்க. ஏற்கனவே ஊரில் எழுதியிருக்கோம், ரொம்ப நாள் முடி எழுதியிருக்கோம், எங்களுக்கு வந்து எழுத ஜாதகம் இருக்குன்னா அது வந்து வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமானு தெரியாது. ஒரு டீட்டெயில் ஹாரஸ்கோப், நட்சத்திர சாரம், எந்த பிளானட் எந்த ஸ்டாரில் இருக்குது, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சப் கால்குலேஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் லைஃப் ஹாரஸ்கோப் .in போயிட்டு உங்கள் ஹாரஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்குங்க. ஜாதகம் இல்லாதவங்க எடுத்துங்க, ஃபேமிலிக்கே தேவைனாலும் கூட அப்ளை பண்ணி எடுத்துங்க. இது வந்து மூணாவது விஷயமாக நான் சொல்கிறேன். அண்ட் நாலாவது, உங்களுக்கு வந்து இந்த வருஷ பலன் பொதுவாக எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சில மாதங்களில் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸுக்கும். ஜான் மந்த்தை பொறுத்த வரைக்கும் சில ராசிகளாக கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லியிருக்கேன், சில ராசிகளாக கொஞ்சம் தைரியமாக ரிஸ்க் எடுத்து பண்ண சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பிளான் படி பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தசா புத்திகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். நியூமரலஜி, ஆஸ்ட்ராலஜி, வாஸ்து, ஆரல்ஸ், உங்களுக்கு வந்து ஜெமாலஜி, இது ரிலேட்டடாக கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அமிச்சோம் நீங்கள் ஷேர் பண்ணி காலை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த விஷயமாக நான் சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஒன் லாஸ்ட் திங், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமாத நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் நான் எங்கே இருக்கேன்னு தேடுறாங்க, நானும் அவங்களை தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் ஏன் நான் பண்ண சொல்கிறேன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உடனே கிடைக்கிறது இல்லை. நானே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஆனால் நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணால் கூட உடனே எல்லாமே வரதில்லை, லேட்டாக தான் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப லேட்டாக வருது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமாத நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2022. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.